ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் நெட் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் நம்ம தமிழக அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா, கிராம பஞ்சாயத்துகள், அதை வந்து கண்ணாடி, அதை வந்து என்ன அப்படின்னா, கண்ணாடி இலை கம்பி வட்டம், சரிங்களா, கண்ணாடி இலை கம்பி வட்டம் மூலமா, கம்பி வட்டம் மூலம் இணைத்து அலைக்கற்றை வரிசையை கொண்டு வர்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ கண்ணாடி இலை கம்பி வட்டத்தின் வட்டம் மூலமா கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு அலைக்கற்றை வசதி கொண்டு வர்றது தான் இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம். ஸோ இந்த இது வந்து எவ்வளவு தூரம் அதுல கொண்டு வரணும்னு தமிழக அரசாங்கம் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 GPS கொண்டு வரணுன்ற மாதிரி தமிழக கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக இனிஷியேட் வந்து யாரோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரோட அப்படின்னா, ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிட்டடோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து 4 தொகுதிகளாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கு இசேவை வசதிகள் ரொம்ப குறைந்த விலையில, அந்த டிஜிட்டல் இது வந்து ரொம்ப குறைந்த விலையில கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, இப்போ கிராமப்புறத்துல இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் வந்து ரொம்ப அக்சசபிளா இருந்துச்சு அப்படின்னா, அரசாங்கம் கொண்டு வர எல்லா திட்டங்களும் வந்து மக்களுக்கு ரொம்ப அருகாமலேயே போய் சென்றடைஞ்சிடும். ஸோ இதன் மூலமா அரசாங்க திட்டத்தை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு முயற்சி செஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, கிராமப்புறங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும். ஸோ அங்க இருக்கிறவங்களும் வந்து இணைய வழியில வந்து அவங்களும் எல்லாத்தையும் அடைய முடியும், அதை ஒரு மைய நோக்கமா வச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா கிராம பஞ்சாயத்துகளும் இணைப்பதன் மூலம் ஸோ தமிழ்நாடு வந்து டிஜிட்டலைஸ்டா ஒரு ஸ்டெப் அகடா இருக்கும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் இதோட முயற்சியா எடுத்திருக்காங்க, சரிங்களா. தேங்க்யூ கைஸ்.